வணக்கம் நண்பர்களே நாம் போன வீடியோவில் இந்த சர்க்கரையில் என்னென்ன வகைகள் இருக்குது இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வித்தியாசம் எது நல்லது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம விரிவாக பார்த்தோம் அப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் இந்த செயற்கை சர்க்கரை அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர்ஸ் இதை பற்றி ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது நம்ம மக்களுக்கு பொதுவாக எதா ஒன்று வேணாம்னா தான் எடுக்கிறதுக்கே தோணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிகரெட் கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இப்போ சிகரெட் வேணாம் அப்படின்னா வெளிநாட்டில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னா இ சிகரெட்னு ஒன்று வச்சுருக்காங்க அதில் வந்து புகை வருமா நிகோட்டின் இருக்குமா போதெல்லாம் ஏறுமா ஆனால் வந்துட்டு சிகரெட் மாதிரி இருக்காது அது எலக்ட்ரானிக் சிகரெட் ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எதாவது படம் நல்லா ஓடணுன்னா கூட யாராவது நாலு பேர் போராட்டம் பண்ணி எதாவது தடை பண்ணாதாங்க மக்கள் எல்லோரும் தேடி போய் என்னடா இருக்க அந்த படத்துலன்னு பார்க்குறாங்க படத்தை பயங்கர மெகா ஹிட் ஆகுறாங்க ஸோ நம்ம மக்களுக்கெல்லாம் ஏதா ஒன்று வேணாம் அப்படின்னா தான் அதை செய்கிறதுக்கே தோணும் அப்படியே பழக்கப்பட்டாங்க மக்கள் இப்போது சர்க்கரை வேணாம் அது வந்து கொழுப்பு கூட்டும் அப்புறம் ஃபேட்டி லிவர் இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஏற்படுத்தும் சர்க்கரை நோயை தீவிரப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் சர்க்கரையை விடுறதுக்கு பதிலாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அதே மாதிரி வேறு என்னென்னலாம் பொருள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தேடி வந்தது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை சர்க்கரை வகைகள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது சாக்கரின்ல ஆரம்பித்து அசிசல்ஃபேம் அஸ்பார்டேம் அப்புறம் இப்போ சமீபத்தில் வந்த சுக்ரலோஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து கெமிக்கலாக ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற பொருள்கள் அப்புறம் இயற்கையிலேருந்து ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்டீவியா சார்பிட்டால் லாக்டிட்டால் ஜைலிட்டால் இந்த மாதிரியான வகைகளும் இருக்குது இதெல்லாம் இயற்கையிலேருந்து வருதுன்னா கூட அதை வந்து ஃபேக்ட்ரியில் நிறைய ப்ராசஸ் பண்ணி கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணி தான் மார்க்கெட்டுக்கு ஒரு சேஷேவாகவோ ஒரு பவுடராகவோ வருது இது எல்லாத்துக்கும் இந்த சர்க்கரைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம் அதாவது சர்க்கரைங்கிறது சுக்ரோஸ் அடிப்படையில் ஒரு கார்போஹைட்ரேட் இந்த சுக்ரோஸ் மாதிரியே இனிப்பு தரக்கூடிய குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரி வேறு சில சர்க்கரைகளும் இருக்குது பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிப்போடு சேர்த்து கூடவே கலோரிகள் அதாவது எனர்ஜி தரும் அதோட கூட மாவுச்சத்தும் வரும் அதாவது ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் உங்களுக்கு இருபது கலோரி எரிசக்தியும் ஒரு ஐந்து கிராம் மாவுச்சத்தும் கூடவே வரும் ஆனால் இந்த செயற்கை சர்க்கரையோட கெமிக்கல் ஃபார்முலாவே வேறங்க இதெல்லாம் கார்போஹைட்ரேட்டே கிடையாது பெரும்பாலும் இந்த பெரும்பாலான செயற்கை சர்க்கரைகள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு விபத்தில் கண்டுபிடிச்சது தான் இந்த சேக்கரின் அப்புறம் இந்த அஸ்பார்டேம் இதெல்லாம் வேறு ஏதோ காம்பவுண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எதாச்சும் சயின்டிஸ்ட் வந்து ஏதோ கை கழுவாமல் சாப்பிட்ருக்காங்க அப்போ கை கழுவாமல் சாப்பிடும்போது என்னடா கை இனிப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓ இந்த கெமிக்கல் தான் இது இனிப்பாக இருக்கிறதுக்கு காரணமாக அப்படின்னா இது இனிப்பாக பொருள் ஆக்குறது கூட பயன்படுத்தலாமா அப்படின்னு விபத்தில் கண்டுபிடிச்சது தான் பெரும்பாலான இந்த செயற்கை சர்க்கரைகள் இந்த இயற்கை ஸ்டீவியா கூட பார்த்திங்கன்னா பலநூறு வருஷமாக தென் அமெரிக்க பழங்குடியினர் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு செடி தான் இந்த இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டீவியா தான் ப்ராசஸ் பண்ணி அதில் ரெபடியோசைடு ஏ அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது அதுதான் இனிப்புக்கு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி பாக்கெட்டில் அடித்து ஸ்டீவியா அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரமிச்சிட்டாங்க பொதுவாக ஒரு பொருள் எப்படி இனிப்பு சுவை தருதுன்னு பார்ப்போம் நம்ம நாக்கில் டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சில செல்கள் இருக்குது இதில் இனிப்பு மட்டுமே உணரக்கூடிய டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் இருக்குது இது வந்து சில நரம்புகள் மூலமாக மூளைக்கு கனெக்ட் இருக்கும் இப்போ இனிப்பான ஒரு பொருள் சர்க்கரை இதெல்லாம் நாக்கில் படும்போது இது இனிப்பு சுவை அப்படின்னு சொல்லி மூளைக்கு கட்டளை அனுப்பும் இந்த செயற்கை சர்க்கரை வைகள் என்ன பண்ணுது அப்படின்னா இது நார்மல் விட பல நூறு மடங்கு இனிப்புத்தன்மை வாய்ந்தவை இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரிசெப்டார்ஸை மேலே பட்டு அதை தப்பாக தூண்டி விட்டு நம்ம சர்க்கரை சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு பொய்யான கட்டளை பிறப்பிச்சு நம்ம மூளையை சர்க்கரை தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நம்ப வைக்கும் இப்படி தான் இனிப்புத்தன்மை கொடுக்குது ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் இது ரொம்ப கம்மி அளவு யூஸ் பண்ணுறதுனால இதிலருந்து கிடைக்கக்கூடிய கலோரிகள் ஆல்மோஸ்ட் ஜீரோ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய மாவுச்சத்துக்கள் சுத்தமாக ஜீரோ உடனே மக்கள் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க என்னடா பயங்கர இனிப்பாகவும் இருக்குது கலோரியும் இல்லை சத்தும் இல்லை எவ்வளோ பிளேட் வேணாலும் பிரியாணி சாப்பிட்லாம் வெயிட்டே கூடாதுன்னா ஒருத்தங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி மக்கள்லாம் ஃபுல் ஜாலி ஆகிட்டாங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உடனே எல்லாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆரோக்கியமானது உடல் நலத்துக்கு மிகவும் உயரிய ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படி இப்படிலாம் விளம்பரம் பண்ணி கண்ணா பின்னான்னு இந்த செயற்கை சர்க்கரை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே மக்களும் டீ காஃபிக்கெல்லாம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிலாம் டயபெட்டிக்ஸ் ஸ்வீட் அப்படின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஃபேமஸாக நிறைய கம்பெனிகளில் டயட் கூல்ட்ரிங்க்ஸ் இப்படிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் கூட ஒரு காலத்தில் வெயிட்டு குறைக்கிற பேர் வழி அப்படின்னு ஒரு ஃபேமஸான டயட் கூல்ட்ரிங்க ரெண்டரை லிட்டர் பாட்டில் ஒரு பன்னெண்டு பாட்டில் கேஸெல்லாம் வாங்கி வச்சு கொடுத்துருக்கேன் அப்படிலாம் ஒரு காலத்தில் அட்டுவழி பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எங்கள் மருத்துவத்துறையிலே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சிறப்புலலாம் கூட இந்த செயற்கை ஸ்வீட்னஸ் தான் வருது ஏன்னா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த ஒரு மூடி சிறப்பில் ஒரு ஒரு கிராம் சர்க்கரை உள்ளே போயிடுமா காலையில் தான் அஞ்சு இட்லி சாப்பிட்டு உக்காந்துட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு இவருக்கு அந்த சிறப்பில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்க்கரை வந்து சர்க்கரை கூடிதான் ஸோ இந்த அளவுக்கு இது ஒரு மார்க்கெட்டிங் யுக்தியோட இந்த செயற்கை சர்க்கரை வகைகள் நம்ம ஊரில் இருக்குது இப்போது அடிப்படை கேள்விக்கு போவோம் ஸோ இந்த சர்க்கரை இல்லாமல் இனிப்பு தரக்கூடிய இந்த செயற்கை சர்க்கரை உடலுக்கு நல்லதாக கெட்டதான் சர்க்கரை நோயாளிகள் இதை சர்க்கரைக்கு பதிலாக யூஸ் பண்ணலாமா கூடாதா இதை சாப்பிட்டா உடல் பருமன் கூடுமா கூடாதா நான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பிரியாணி சாப்பிட்டு உடல் இழைக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோவுக்கு ஒரு விளக்க வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம உடல் அப்படிங்கிறது சிம்பிள் ரெண்டும் ரெண்டும் கூட்டினா நாலு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் விஷயம் கிடையாது நூற்றுக்கணக்கான ஹார்மோன்கள் ஆயிரக்கணக்கான நியூரோ நரம்புகள் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸான இயக்கம்தான் நம்ம உடல் ஸோ சிம்பிளாக நம்ம ஆராய்ச்சியாளர்கள் நினச்ச மாதிரி இதில் கலோரி மாவுசத்தெல்லாம் கம்மியாக இருக்குல்ல இப்போ சக்கரை நோய் சரியாயிடும் வெயிட்லாம் வந்து சாதா ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதில் செஞ்சு ஸ்வீட்டு சாப்பிட்டா வெயிட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க ஆனால் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்ததில் சமீபத்தில் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா நாம் நினச்சதுக்கு நேர் இந்த செயற்கை ஸ்வீட்டனர் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் உடல் பருமனும் அதிகமாக இருக்குது அப்புறம் மெட்டபாலிக் சின்ட்ரோம் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்குது சர்க்கரை நோயும் அதிகமாக வருது அதோட தீவிரம் ஜாஸ்தி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம் முதல் விஷயம் இந்த இனிப்புத்தன்மையை வச்சு நம்ம எவ்வளோ கலோரிகள் உணவில் எடுக்கிறோம் அப்படின்னு மூளை வந்து தானாக ஒரு கணக்கு போடும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அதாவது நல்ல இனிப்பான ஸ்வீட் ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு மூணு உள்ளே போனோன்னே அப்படியே நமக்குலாம் திகட்டிடும் போதுப்பா இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிடுவீங்க அதுக்கப்புறம் வேறு இட்லி தோசை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு திகட்டிரும் இது நம்ம உடம்புக்கு உணவை நாமளே கட்டுப்படுத்துக்கிறதுக்கு ஒரு இயற்கை கொடுத்த ஒரு கண்ட்ரோல் ஆனால் இந்த செயற்கை சர்க்கரை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இருந்து இனிப்பு மட்டும் மூளைக்கு கட்டலை போகும் ஆனால் அதுக்கு பிறகு உணவில் கலோரி எதுவுமே மூளைக்கு கிடைக்காது ஸோ இப்போ மூளை கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி ஒன்று இங்கே இருக்குது இன்னொன்று எங்கே அப்படிங்கிற மாதிரி இனிப்பு மட்டும் மூளைக்கு தெரியுது ஆனால் அதுக்கப்புறம் வர வேண்டிய கலோரி ஒன்றும் வரலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிரும் இதனால் இந்த இனிப்பு உணவு அளவு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸ் வந்து தடுமாறிடும் இப்போ இந்த செயற்கை சர்க்கரை அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க வேறு உணவுகள் சாப்பிடும்போது எவ்வளோ அளவு அப்படின்னு கணக்கே தெரியாமல் இஷ்டத்துக்கு ஃபுல் கட்டு கட்ட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அளவுக்கு மீறி சாப்பிட்டு உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிடும் சர்க்கரை அளவுகள் ஜாஸ்தி ஆகிடும் ரெண்டாவது நம்ம குடலில் இந்த ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நல்ல பேக்டீரியாக்கள் இருக்குதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஜீரண சக்திக்கு இது ஒரு முக்கியமான பங்கு இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்களுக்கு இருக்குது இப்போது இந்த செயற்கை சர்க்கரை அதிகமாக சாப்பிடும்போது இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கள் எல்லாம் நிறைய மாறுதல் அடையிறதா சமீபத்தில் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் என்ன ஆகுதுன்னா செயற்கை சர்க்கரை சாப்பிட்ட பிறகு நீங்கள் என்ன மாவுச்சத்து உணவு சாப்பிட்டாலும் அது ரொம்ப வேகமாக ப்ராசஸ் ஆகி டக்கு டக்குன்னு ஒரு பெரிய அளவில் சர்க்கரை அளவுகள் ரத்தத்தில் ஸ்பைக் ஆகுது இதனால் உங்களுக்கு நிறைய மாறுதல்கள் வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஆராய்ச்சியில் எட்டே வாரம் தினமும் ஒரு மூணு டின்னு இந்த டயட் ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்லியிருக்காங்க இந்த செயற்கை சர்க்கரையில் செஞ்சது எட்டு வாரம் கழித்து பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு உடல் பருமனும் அதிகமாகிருக்கு குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இதுதான் வந்து சர்க்கரை நோய்க்கு அடித்தளம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மூணாவது நான் இந்த இனிப்புக்கான டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் இந்த இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி சமீபத்திய ஆராய்ச்சிகளில் இந்த மாதிரி ரிசப்டார்ஸ் நம்ம உணவுக்குழாயிலையும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன பண்ணுமா இனிப்பான பொருள் நம்ம உணவு குழாயில் படும்போது இன்சுலின் சுரப்பை வந்து தூண்டும் அதாவது பொதுவாக நம்ம இனிப்பு சாப்பிட்டோம்னா அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு இன்சுலின் தேவை அதுக்காக இன்சுலின் தூண்டும் ஆனால் அப்போ இந்த செயற்கை சர்க்கரை சும்மா சும்மா நம்ம இனிப்பே சாப்பிடாமல் இது இன்சுலினை தூண்டும் போது இன்சுலின் தேவையில்லாமல் அதிகம் சுரந்து சுரந்து இது ஹைப்பர் இன்சுலினிமியா அதாவது அதிக இன்சுலின் சுரந்து இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில் எந்தெந்த தாய்மார்கள் அதிகமாக இந்த செயற்கை சர்க்கரை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்க அந்த செயற்கை சர்க்கரை அதிகமாக எடுக்கிற தாய்மார்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நா செயற்கை சர்க்கரை அதிகமாக சாப்பிடாத தாய்மார்களை விட இந்த குழந்தைங்க வெயிட்லாம் அதிகமாக இருக்கான் இது ஏன்னா இந்த செயற்கை சர்க்கரை போய் இன்சுலின் அதிகமாக சுரக்க வச்சு கருவுக்குள்ளேயே இருக்கிற இந்த குழந்தைங்கள்லாம் குண்டாக்கி விட்டுருது ஸோ இந்த அளவுக்கு கருவுக்கு கூட போய் இது வந்து இன்சுலின் சுரப்பு அதிகம் பண்ணி பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த செயற்கை சர்க்கரைக்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த சாக்கரின் அஸ்பார்டேம் இந்த மாதிரி செயற்கை சர்க்கரைகள் எடுக்கும்போது கேன்சர் வரலாம் லிவர் நோய்கள் வரலாம் நரம்பு மண்டல பாதிப்புகள் வரலாம் இப்படி இன்னும் நிறையா மெசேஜ்கள் வதந்திகள் உலாவிட்டிருக்கு இல்லை இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக இதெல்லாம் வந்து பொய் அதெல்லாம் வந்து எப்படி எதுவும் வரதில்லை எஃபெக்ட்லாம் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் தரவுகள் சொல்லுது ஆனால் நாம் அந்த விஷயத்துக்கெலாம் போகவே வேண்டாங்க இது உண்மையாக இந்த கேன்சர் இதெல்லாம் காசு பண்ணுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஆக்சுவலாக சிரமம் இந்த எல்லாம் வருதோ இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் அடிப்படை உணவு பழக்க வழக்கத்திலேயே இந்த செயற்கை சக்கரை வகைகள் ஏகப்பட்ட மாறுதல்களை அதுவும் கெட்ட மாறுதல்களை ஏற்படுத்திடுது உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா டயபெட்டிக்ஸ் ஸ்வீட் அப்படின்னு விற்கிது இப்போது ஒரு சாதா மைசூர் பாக்கு இருக்குது அதில் சர்க்கரை இருக்குது இப்போது இதில் திகட்டுற தன்மை இருக்கிறதுனால இந்த சாதா மைசூர் பார்க்க ஒரு சர்க்கரை நோயாளி எவ்வளோ சாப்பிடுவார் வேணா வேணான்னு நினச்சிட்டு ஒரு அரை ஸ்வீட்டு சாப்பிடுவார் மீறிப்போனால் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவார் இப்போது டயபெட்டிக் மைசூர் பாக்குன்னு செஞ்சு வைக்கிறான் இதில் சர்க்கரை மட்டும்தான் இல்லையே தவிர அதில் இருக்கக்கூடிய மைதா மாவோ இல்லை கடலை மாவோ மற்ற பொருட்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது ஆனால் டயபெட்டிக் ஸ்வீட் அப்படின்னு விளம்பரம் பண்ணுறதுனால நம்ம ஆள் ஒரு நாலஞ்சு ஸ்வீட்டை உள்ளே தள்ளிடுறான் இப்போது சர்க்கரை போட்ட ஸ்வீட்னா கூட அரை ஸ்வீட்டு தான் சாப்பிட்ருப்பான் இப்போ டயபெட்டிக் ஸ்வீட்டுங்கிற பேரில் நாலஞ்சு ஸ்வீட் உள்ளே தள்ளி நாலஞ்சு மடங்கு மாவு சத்து அவனுக்கு உள்ளே போயிடுது இது வந்து சர்க்கரை அளவுகளையும் அதிகப்படுத்துது உடல் பருமனையும் கூட்டுது இந்த மாதிரி தான் உணவு பழக்க வழக்கமே வந்து இந்த செயற்கை ஸ்வீட்டனர் இதனால் வந்து மாறுதல்கள் அடைகிறது சுருக்கமாக ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த செயற்கை சக்கரெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண வேணாங்க இந்த சர்க்கரை நோய் இல்லாதவங்க ஆரோக்கியமானவங்க குழந்தைகள் நீங்களாம் எதாவது இனிப்பு சேர்த்திக்கணும்னு நினச்சா சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று குறைஞ்ச அளவில் சேர்த்துக்குங்க தப்பு இல்லை இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க செயற்கை சர்க்கரைங்கிற பேரில் தினம் தினம் எல்லா உணவுலையும் கலந்து ஃபுல் கட்டு இந்த டீ காஃபி ஸ்வீட்டுன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரிஜினல் சர்க்கரையே என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் அதுவே ஒன்றும் பெரிய தொந்தரவு பண்ணாது இதுக்கு அதுவே பல மடங்கு தேவலாம் இவ்வளோதாங்க மேட்ரு மேலும் பேசுவோம் இணைந்திருங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய மருத்துவ விஷயங்களை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம் நன்றி